தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் சத்தீஸ்கர் முதலமைச்சர் சந்திப்பு. மாநிலத்தில் நக்சலைட்டுகளின் தீவிரவாதத்தை ஒடுக்குவது குறித்து ஆலோசனை. எல்லையில் ஒரு அங்குல நிலத்தை கூட அண்டை நாடுகள் அபகரிக்க அனுமதிக்க மாட்டோம். அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். மக்கள் மருந்தகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு 5,300 கோடி ரூபாய் அளவுக்கு சேமிப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, மதுரை திருக்கோயில்களில் முழு நேர அன்னதான திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் கால அவகாசம் ஜனவரி 31 வரை நீட்டிப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. சீனா உட்பட 5 நாடுகளின் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை சான்றிதழ் கட்டாயம். பல்வேறு நாடுகளின் நடவடிக்கைக்கு உலக சுகாதார நிறுவனம் வரவேற்பு.